புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றார். அந்த வகையில் மன்னாடிப்பட்டு தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். அவருடன் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, கூட்டணி கட்சித் தலைவர்கள் கலந்து கொண்டு வாக்கு சேகரித்தனர். அப்பொழுது பேசியவர், இப்பொழுதுள்ள ஆட்சியாளர்கள் 100 நாள் வேலை வழங்குகின்றார்களா என்று கேள்வி கேட்டபொழுது 5 நாள் கூட வழங்குவதில்லை என அங்கு கூடியிருந்த அனைத்து பெண்கள் கூறினர். இதனையடுத்து பேசிய வைத்திலிங்கம், 100 வேலை திட்டத்தில் நாள் ஒன்றுக்கு வழங்கப்பட்டு வரும் ₹300 ஊதியம் நாங்கள் வந்த பிறகு ₹400 உயர்த்தி வழங்கப்படும் என்றும், 100 நாளும் வேலை வழங்கப்படும் என உறுதியளித்தார். மேலும் மகளிருக்கு வருடத்திற்கு ₹1 லட்சம் வழங்கப்படும் என்றும், காங்கிரஸ் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தால் வருடத்திற்கு ₹1 லட்சம் வழங்குவோம், ஆட்சிக்கு வந்த 2 மாதத்தில் 30 லட்சம் பேருக்கு வேலை கொடுப்போம், அதில் பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு வழங்குவோம் என்றார். மேலும் முதலமைச்சர் ரங்கசாமி பிரச்சாரம் செய்ய இங்கு வரும்பொழுது ரேஷன் கடை திறப்போம் என்று கூறினால், நீங்கள் சாமி சத்தியம் செய்து கொடுக்க சொல்லுங்கள், சத்தியமா திறப்பீர்களா என அவரிடம் கேளுங்கள் என பேசினார். அவரை தொடர்ந்து பேசிய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, புதுச்சேரியில் காவல்துறை சீர்கெட்டு போனதற்கு உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம்தான் காரணம் என்றும், இங்கு வெற்றி பெற்றால் உங்களோடு இருப்பேன் என கூறிவிட்டு இப்பொழுது உங்களுடன் இருப்பதில்லை. எனவே இந்த மண்ணாடிப்பட்டு தொகுதியில் நமச்சிவாயம் டெபாசிட் கிடைக்காத அளவிற்கு மக்களாகிய நீங்கள் பாடம் புகட்ட வேண்டும் என்றார். அது மட்டும் இல்ல, நமச்சிவாயம் என்ன சொன்னாரு, நான் இந்த தொகுதியில வந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆனா இங்க வீடு எடுத்துக்குவேன், வீடு எடுத்து நாங்க குடியிருப்பேன், உங்களை தினமும் சந்திப்பேன், ஒவ்வொரு வீட்டுல ஒருத்தவங்களுக்கு வேலை கொடுப்பேன்னு சொன்னாரா, சொன்னாராமா, செஞ்சாரா, இந்த தொகுதியில குடியிருந்தாரா, குடும்பத்தில் யாருக்காவது வேலை கொடுத்துக்கிறாரா? இப்ப உங்களை தேடி வராரு, நீங்க வந்து எனக்கு பாராளுமன்றத்துக்கு அனுப்புங்க. அவர் எப்படின்னா, அவரு அவர் அமைச்சர், அவர் வீட்டுல அவர் பார்க்க முடியாது. சாதாரணமா நீங்க 3 மணி நேரம் காத்து கிடக்கணும் அவர் பாக்குறதுக்கு, அந்த தொகுதி மக்கள் பார்க்க. ஏன்னு சொன்னா அவர் ரொம்ப வேலையா இருப்பாரு, பிஸியா இருப்பாரு, வியாபாரத்தில் ரொம்ப பிஸியா இருப்பாரு, அதனால அவரை பார்க்க முடியாது. அவர் வந்து அமைச்சரா வேலையை செய்யல, அவர் என்ன பாரதிய ஜனதா கட்சிக்கு தொண்டு செஞ்சுட்டு இருந்தாரு இந்த 3 வருஷமா. இந்த சொன்னாரு பாருங்க, நம்ம பாராளுமன்ற உறுப்பினர் சொன்னாரு, வேட்பாளர் சொன்னாரு பாருங்க, மின்சாரத்துறையை தனியார் மயமாக்குறதுக்கு தாரவாத்து கொடுத்தவர் அவரு. அது மட்டும் இல்ல, புதுச்சேரி மாநிலத்துல காவல்துறை சீர்கட்டு போனதுக்கு அவரு தான் காரணம். புதுச்சேரியில ஒரு தொழிற்சாலை அவர் கொண்டு வர்ற தொழிலமைச்சரா இருந்து கல்வி தரத்தை குறைச்சிட்டாரு. அதனால நீங்க ஒட்டுமொத்தமா தாய்மார்கள் பெரியவர்கள் இந்த மண்ணாடிப்பட்டு தொகுதியில நமச்சிவாயத்துக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும். நீங்க எல்லாரும் அவருக்கு பாடம் எப்படி கற்பிக்கணும் சொன்னா, இந்த மண்ணாடிப்பட்டு தொகுதியில நமச்சிவாயத்துக்கு டெபாசிட் வரக்கூடாது, செய்வீங்களா? தாய்மார்களுக்கு சொல்லுங்கம்மா, கை சென்று வாக்கு போடுவீங்களா? வைத்தீங்க வெற்றி பெற செய்வீங்களா? நன்றி, வணக்கம்.